ஹலோ நெட்டி ஃபார்வர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம நெட்டி ஃபார்யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம நெட்டி ஃபார்யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பற்றி நாங்கள் வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோவில் வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பற்றின ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பற்றி மக்கள் எல்லாருமே ஈஸியாக எளிதாக தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டி ஃபார்யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலாக இதில் செயல்படுவோம். நெட்டிவி ஃபார்யூ பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் எதாவது பேசணும், சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. அண்ட் இன்றைக்கான வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் 2020 யுஏஇயில் நடக்க போது செப்டம்பர் 19 ஆரம்பிக்க போகிறாங்க, எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த டீம்ஸ் எல்லாம் எப்போ அங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து அப்பப்போ வந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நேஷ்னல் கேம்ப் அங்கே நடக்கிறதுனால இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கே போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டது. ஸோ ஆனால் இவங்க இப்போ போகிறது வந்து ஐபிஎல் டீம் தனித்தனியாக போகிறாங்களாமா, ப்ராக்டிஸ் வந்து அங்கே கொஞ்சம் நிறையா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க போல. எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஎல்னாலே சிஎஸ்கே வந்து ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த வாட்டியுமே வந்து கிரவுண்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சேப்பாக்கில். ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாகவே வந்து அங்கே போகிறாங்க டீமோட அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. குறிப்பாக தோனி, ரெய்னா எல்லாருமே வந்து அதில் வந்து வர்றாங்களாமா. ஸோ சிஎஸ்கே டீம் கேம்ப் போயிட்டு அங்கே போட்டு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நேஷ்னல் கேம்ப் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஐபிஎல் ப்ராக்டிஸ் அகைன் ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே மேட்ச் விளாட்றது, இதுதான் வந்து அவங்களோட பிளானாக இருக்காமா. ஸோ இதுக்காக ஒரு தனி ஃப்ளைட்டு புக் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சு அதுக்கான வேலைகள் வந்து போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து நல்ல ஒரு ப்ராக்டிஸில் ஈடுபட போகிறாங்க. பட் இன்னும் இந்த ஷெடியூல் பிரச்சனை இருக்குல்ல, அது எப்போங்கிறது வந்து தெரியல. ஆகஸ்ட் 1st week எண்டில் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஷெடியூல் வந்துருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே வந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அண்டு இதை தாண்டி இதில் ரொம்ப முக்கியமான மேட்டர் நான் சொன்ன மாதிரி தோனி அவங்க வர்றாங்க, டைரெக்டாகவே வந்து அவங்களும் உள்ளே வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ ரொம்ப நாளாக நம்மளுக்கு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுமே இல்லாதனால இப்போ இந்த ஐபிஎல் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த கொரோனானால ரொம்ப ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டு அப்படிலாம் வந்து இருந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஐபிஎல் ஒரு பெரிய தீனியாக நமக்கு இருக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் செப்டம்பரில் ஆரம்பிக்குது எப்படின்னு நம்ம ஒரு மாதத்துக்கு மேலே வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்க்கலாம், இவ்வளோ நாள் இருந்துட்டோம், இன்னும் ஒரு மாதம் இருந்துச்சு அப்படின்னா ஐபிஎல்லை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்கள் இந்த ஐபிஎலுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட்டிவி ஃபார் யூ. ஹலோ நெட்டிவி ஃபார் யூவர்ஸ், நீங்கள் ஒரு மூவி இல்லை சீரியல் ஆக்டராக இருக்கலாம், இல்லை நிறையா டிவி ஷோஸில் கலந்துகிட்ட கண்டஸ்டண்ட்டாக கூட இருக்கலாம். உங்களை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களோட பயோகிராஃபி பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நம்ம நெட்டிவி ஃபார் யூ அதுக்கு ஒரு போர்ட்டலாக இருக்குது. எஸ், ஆல்ரெடி நம்ம நெட்டிவி ஃபார் யூவில் உள்ள வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 40,000 மேற்பட்ட செலிபிரிட்டிஸ் பற்றி நாங்கள் வந்து பயோகிராஃபி அந்த எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களை பற்றியும் பயோகிராஃபி ஆட் பண்ணணும் வித் மினிமல் காஸ்ட்டில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் இந்த வீடியோவில் வர அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட அண்ட் டீட்டெயில்ஸை வந்து அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி ஒரு ஷார்ட் இன்டர்வியூ எடுத்து உங்களை பற்றின ஃபுல் பயோகிராஃபி அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ உங்களை பற்றி மக்கள் எல்லாருமே ஈஸியாக எளிதாக தெரிஞ்சுக்க அது ஒரு வழிவகையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம நெட்டிவ் ஃபார் யூ மிக சிறந்த ஒரு போர்ட்டலாக இதில் செயல்படுவோம்.